வணக்கம் மக்களை, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இப்போ எதுக்காக இப்படி மூச்சு வாங்க ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாக்கா, எங்க இன்னைக்கு எங்க காலேஜில் ஆயுத பூஜை செலிப்ரேஷனுங்க. ஒரு ரெப்பானா என் கடமை செய்யணும்ல? ஆமா, சொல்ல மறந்துட்டேன். நான் தாங்க எங்க கிளாஸுக்கு ரிப்பு. ரிப்புன்னா எப்படி சொல்லலாம், ஒரு கிளாஸ் லீடர் மாதிரி. ஆ சரி, அதை விடுங்க. இப்போ வந்து நான் பிஏ தமிழ் எடுத்திருக்கேன். நான் வந்து பிஏ தமிழ் ஸ்டூடெண்ட்டு. இப்போ வந்து நம்மளோட பொறுப்பாசிரியர் வாத்தியார் என்ன சொல்லுகிறார் அப்படின்னாக்கா, மகனை எங்கேயாவது போய் எதையாவது பூஜைக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொல்லி சீனியர் அண்ணன் கூட அமுச்சு விட்டாரு. அண்ணா எங்க போய் எப்படி வாங்குறோம் அப்படின்னு கேட்டா, தம்பி சார் அவரோட காரை கொடுத்து அமுச்சு விட்டுக்கிறாரு, பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏத்திட்டாரு. இவன் தான் நம்மளோட அசிஸ்டன்ட் இருப்பு. அப்புறம் இவர் வந்து நம்மளோட சீனியர். நாம வந்து இப்ப கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், இங்க இருந்து செவ்வாப்பேட்டை போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாரு. ஏன் அப்படின்னாக்கா, அங்க போனா ஒரே இடத்துல பூஜைக்கு தேவையான பொருள் எல்லா பொருளும் கிடைக்கும், அதனால அங்க போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு எல்லாரும் கிளம்பிட்டோம். போற வழியில இந்த திருவள்ளுவர் சில பாத்திருப்பீங்க நினைக்கிறேன், பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போற வழியில இருக்கும். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்ததுல டைம் போனது கூட தெரியல, செவ்வாப்பேட்டையில வந்து இறக்கி விட்டாப்ல. சரி இறங்கிட்டீங்க, வாங்க நம்ம என்ன ஆரம்பிக்கிறோம், என்ன வாங்க போறோம் அப்படின்னு கேட்டா, சாமிக்கு தேவையானதான் அப்புறம் வாங்கிக்கலாம், முதல் நமக்கு வயிற்றுக்கு கொட்டியை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இப்போதைக்கு சாப்பிட்றதுக்குல பூஜைக்கு தேவையான பொறி இந்த கள்ளக்கொட்டை அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு மல்லிகை கடையை தொலைவிட்டு இருந்தோம். அப்படியே பேசிட்டு கொஞ்ச தூரத்தில் வந்தோம்னா சூப்பரான ஒரு கடை மாட்டிருச்சு. இது மல்லிகை கடைன்னு சொல்ல முடியாதுங்க, எங்க இங்க வந்து பார்த்தா ஃபுல்லா தின்மண்டமாவே கிடக்குது. எதை எடுத்து திங்கலாம் அப்படின்னு யோசிச்சா, தம்பி காசு கொடுக்கணுமாப்பா. என்ன அதே காசு கொடுக்கணுமா, இதெல்லாம் என்ன சொல்லவே இல்லையா அப்படின்ட்டு எடுத்து வச்சிருந்த ரெண்டு கல்லாம் முட்டாயும் திருப்பி அங்கேயே வச்சாச்சு. அப்புறம் வந்து, தம்பி நம்ம எதுக்கு வந்தோம் அப்படின்னு யோசிச்சதுல, எங்க பொறி வாங்க வந்தோம்ல, அதை மறந்துட்டு எத்தனை பேர் இருக்கிறோம், எவ்வளவு வாங்கணும் அப்படின்னு அப்புறம் தான் பிளானே போட ஆரம்பிச்சோம். பிளானை போட்டு இருங்க, அதுக்குள்ள என்னெல்லாம் பொருள் இருக்குது அப்படிங்கிறத நான் வேடிக்கை பார்க்குறேன்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியா பிளானை போட்டு, தம்பி இதை இவ்வளோ போடு அதை அவ்வளோ போடு அப்படின்னு சொன்னதுல, முதலாளி தம்பியை தூக்கி உன் தலையில போட்டுருவேன், ஒழுங்காக எதை எங்கே போடணும் அப்படின்னு சொல்லி அப்படின்னாங்க. அப்புறம் தான் பொறி எவ்வளோ, கள்ளக்கொட்டை எவ்வளோ, அவளுக்கு இவ்வளோ எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தோம். சொல்லி முடிச்சுட்டு, தம்பி ஒரே ரேட்டு தான், குறைக்கலாம் கூடாது அப்படின்ட்டு தேவையான பொருளாக தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது பையுக்குள்ளே தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளோ நேரம் பேக் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக நாம் வாங்கின பொருளுக்கெல்லாம் பில்லை கொடுத்தாங்க. பில்லு ரேட்டை பார்த்துட்டு அவ்வளோ காசை கொடுத்துட்டு அப்புறம் தேவையான பொருளாக தூக்கிட்டு வந்துட்டோம், அதாவது நம்ம வாங்கின பொருளை தூக்கிட்டு வந்துட்டோம். தூக்கிட்டு வந்துட்டு அடுத்து என்ன வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சதில் பழம் வாங்கினோம். வாங்கும்போது ஆயா கிட்ட ஜாலியாக அப்படியே கடலை போட்டுட்டு இருந்தோம். என்ன ஐயா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, குடும்பத்தில் எல்லாம் எப்படி இருக்காங்க, சரி அந்த விலையை கொஞ்சம் குறைச்சி கொடு அப்படின்னு ஒன்று பக்கத்தில் மச்சான் வரடே, இவ்வளோ நேரம் போட்ட கடலெல்லாம் வேஸ்ட்டாக போச்சுரா அப்படின்னா, சரி வாடா மச்சான் அடுத்த கடையில் பார்த்துக்குவோம் அப்படின்னு ஒன்று. அதே மாதிரி சூப்பரான ஒரு கடை கிடச்சிச்சு. இங்கே எதுக்கு வந்துருக்குறோம் அப்படின்னா, எப்ப சாமிக்கு படையல் போட்டாலும் சரி நாம ஒரு முக்கியமான பொருள் வைப்போம். என்ன அப்படின்னாக்கா, வெத்தலை. வெத்தலை பாக்கு கேட்டா, ஆயா வெத்தலை பிளஸ் இஞ்சாம் பாகம் போட்டு குடுத்துச்சு, சரி வேற வழி இல்ல, நம்ம பசங்களும் வாங்கிட்டு வந்துட்டாங்க, பசங்க தான் ஏதோ ஏமாந்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தா, எங்க இவங்க ஏற்கனவே வாழைப்பழம் ஆயா கிட்ட இருந்து ஒரு நாலு பழத்தை கேட்டு வாங்கிட்டு வந்துக்கிறாங்க, இது கூட தெரியாம நானும் சுத்திட்டு இருக்கிறேன். அப்புறம் நமக்கும் கொடுத்தாங்க, அதையும் வாங்கி அமுத்தி விட்டு, சரி வாங்க அடுத்த கடைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா நடக்க ஆரம்பிச்சாச்சு. அப்படி வேகமாக வந்ததில் நம்மளோட ஆயாவோட கடை மாட்டிருச்சு. என்னடா எல்லாம் ஆயா கடவே மாட்டுது அப்படின்னு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்துச்சு. சரி ஆயா கிட்ட பேசுவோமே, இது எப்படியாவது இங்கேயாச்சும் விலையை குறைப்போம் அப்படின்னு கேட்டால், ஆயா உனக்கு பெரிய தேங்காய் தானே வேணும், நான் எடுத்துறேன் அப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சிச்சு. இதோட பேசலாம், தேங்காய் வராது, நான் இதோட பேச. ஆமாம் பாருங்க ஆயா, ஆயா ஆயா உள்ள இருந்து எடுக்குது பாருங்க, எடு அதில் ஒரு மூணு காய் எடு, எவ்வளோ நூறுரூவாயா, ஒரு காய் நூறுரூவாயா, மூணு சேர்த்தா சாமி தான் நடக்க போறோம், ஒண்ணு இருந்தா போதுண்ணா, ஒண்ணு பெருசா கொடுங்க, உடச்சா பாதியா வரும் எங்களுக்கு, அவ்வளவுதான் நசுங்காதுரா. கடைசியா எதையோ வித்தையை காட்டி கடைசியா ஆயா கிட்ட எப்பயும் போல காசை குறைஞ்சி வாங்கியாச்சு. வாங்கிட்டு எல்லா பொருளையும் உள்ள வச்சுட்டு, அண்ணன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நாங்க போய் ஊதுபத்தி தேங்காய் ஆச்சு, தேங்காய் வாங்கிட்டோம்ல வேற எல்லாம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சுட்டு நானும் இன்னொரு சீனியரும் போயிட்டு வந்தோம். பத்திரமா பாத்துக்க, எடுத்து உழிச்சு தின்னுக்கூடாத, அசிஸ்டன்ட் இருப்ப உழிச்சு தின்னுக்கூடாத, தேங்காவை தனியாக எடுத்து. இதுக்கு மேலேயும் நேரத்தை கடத்தக்கூடாது, வாங்க இப்பயே கிளம்போம், ஏன்னா ஏற்கனவே டைம் ஆகி போச்சு. இதுக்கு மேலேயும் மூணா சார் எதை கழட்டி எங்கே அடிப்பார்னு யாருக்குமே தெரியாது. அப்படியே போகிற வழியில் சாமி கோயிலிஞ்சி, சரி வாங்கப்பா சாமி கும்பிட்டு வரலாம்னா, அடே டைம் இல்லை வாடா போகலாம் அப்படின்னாரு. சரி ஊதுபத்தி எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா, அத்தான் பக்கத்தில் கோயிலுக்குதே, வாட கோயிலுக்கிட்டே இல்லாத கடையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வாங்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. வர வழியில் என்னெல்லாம் செலவாச்சு அப்படின்னு கணக்கு போட்டுக்கிட்டே வந்தோம். வந்துட்டு அப்படியே வந்துட்டங்க, ஆயுத பூஜைக்கு தேவையான எல்லா பூஜைக்கு, ஆயுத பூஜைக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், காரில் ரெடியாக இருக்கு, நான் போகலாமா?
ஓகே காய்ஸ், நம்மளோட காலேஜுக்கு வந்தாச்சு, எல்லா பொட்டனமும் தயாராகுது, உள்ளே போகிறோம், பட்டையை போடுறோம், பூஜையை போடுறோம், பொரியை தூக்கி வாயில் போட்டுட்டு வந்துக்கினே இருக்கிறோம் அப்படின்னு ஒன்னே. ஐயோ, இவங்கெல்லாம் வந்துட்டாங்களே, சரி சமாளிப்போம், இந்தாங்க ஆளுக்கு ஒரு பொரிய பிடிங்கெல்லாம், உங்களுக்கு பொறி தர மாட்டேன்னு சொல்லி அவங்கள பிடிச்சி வேலை வாங்கி வச்சு. அப்புறம் உள்ளே வந்தானே, டேய் உன்னையே தாண்டா தொலைக்கிட்டுக்கிறேன் வாடா அப்படின்னு சார் கூப்பிட்டாரு. வர வழியில் தலைவர் ஆர்டிஸ்டாகவே மாறிட்டாப்ல. என்ன ஜகானே, சும்மா ஷோவா இல்லை உண்மையாலுமே நீங்கள் தான் வரைஞ்சிங்களா அப்படின்ட்டு அப்படியே இங்கே வந்தோடனே பசங்களாம் பூஜையை போட்டு அவங்களே சீனியர்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. நான் என்ன மட்டும்னு தெரியாமல் சும்மா நின்றுக்கிறேன். அப்புறம் தான் பங்காளி சொல்கிறான், டே இன்னும் பூஜைலாம் போடலடா, இப்போ தான் ரெடி பண்ணிக்கிறாங்க, நீ வேண்டு வீட்டுக்கு பூந்து போயிடாத அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் வெயிட் பண்ணி பார்த்தா நம்ம அச்சுவடி அம்மா பூஜை தட்டையை தூக்கி பூஜை பண்ணிட்டுருந்தாங்க. இதுக்கப்புறம் வரும் பாருங்க, அலப்புற போட்டு தாக்கிட்டு இருந்தாங்க பசங்கள்லாம், சும்மா எல்லாருமே மஜா ஆகிட்டாங்க. ஒரே வைவு தான். அப்புறம் தலை ஃபேன் இருந்தால் யாராவது கமெண்ட் பண்ணுங்கள், தளபதி ஃபேனாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கட்சியாக நம்ம கிளாஸுக்கு வந்தாச்சு, பொறி உரண்டெல்லாம் பங்கு போட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு வரேன்.